ஃபாரின் மருமக அனாமிகா எஸ்ஐ அரவிந்தோட சேர்ந்து பணக்கார சாரதா வீட்டுக்கு வந்தா. ஏமா, இதுதான் வீடா? எஸ் சார், திஸ் இஸ் தி ஹவுஸ். சாரதா மேடம், சாரதா மேடம் அப்படின்னு எஸ்ஐ அரவிந்த் கூப்பிட்டதும் சாரதா உள்ள இருந்து வெளியே வந்தாங்க. லோக்கல் எஸ்ஐயையும் ஃபாரின் பொண்ணு அனாமிகாவையும் பார்த்தாங்க. சொல்லுங்க எஸ்ஐ சார், என்ன இவ்வளோ தூரம்? மேடம், இந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்காம உங்க பையன் ரமேஷ் கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும், இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்க கூடாதுன்னு நீங்க பிரச்சனை பண்றதாகவும் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எஸ்ஐ சார், சொல்றத நல்லா கவனமா கேளுங்க. இந்த பொண்ணை என் புள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. நாங்க ஆசைப்படுறது மகனும் மருமகளும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். அப்படின்னா இந்த பொண்ணு நீங்க வீட்டை விட்டும் இந்த ஊரை விட்டுமே போக சொன்னதா நீங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்களே? எஸ்ஐ சார், ஆடி மாசம் ஆரம்பிக்க போகுது. அந்த நேரத்துல புது தம்பதிகள் எப்படி இருக்கணும் நீங்களே சொல்லுங்க. மருமக அம்மா வீட்டுக்கு போகணும், ஆடி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமியார் வீட்டுக்கு வரணும். ரெண்டு பேரும் பாத்துக்க கூடாது மேடம். அதானே, அததான் இவகிட்ட சொன்ன. அதுக்கு போய் இவ அத புரிஞ்சுக்காம உங்ககிட்ட வந்துட்டான். ஓ, இவ்வளவுதான் விஷயமா? அத விடுங்க, இந்த பொண்ணு இத புரிஞ்சுக்காம எங்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா? சாரி மேடம் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ அரவிந்த் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. நல்ல பொண்ணுதாம்மா நீயே. நான் சொன்ன ஆடி மாசத்தை பத்தி உனக்கு ஒன்னும் தெரியல, ஆனா இதுல எங்க எல்லாரையும் கம்பி எண்ணெய் வைக்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். என்ன பொண்ணும், நீங்க என்ன சொன்னாலும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். அவர் வர்ற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். When you come back, ரமேஷை கூட்டிட்டு வாங்க. சரி மருமகளே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பி போனாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா ஆபீஸ்ல உட்கார்ந்துகிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த கணவன் பிரசாத் கிட்ட வந்தாங்க. என்னது இது, சொல்லாம கொள்ளாம இங்க வந்து நிக்கிற, என்ன விஷயம்? நாளையில இருந்து ஆடி மாதம் ஆரம்பிக்குது. புரிஞ்சு போச்சு. மாமியாரும் மருமகளும் ஷாப்பிங்க்கு போறீங்களா? அதுக்கு பணம் தேவைப்படுதா? அதென்ன பணம் வேணும்னா ஏன் இவ்ளோ தூரம் வரப்போறேன்? போன்ல கேட்டுக்க மாட்டேனா? அதானு, அதான் நானும் கேக்குறேன். சாரதா, எப்பவும் ஆபீஸ்க்கு வாடினா நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லுவ, ஆனா இன்னைக்கு என்னவோ நீயே சுயமா போன் கூட பண்ணாம ஆபீஸ்க்கே வந்திருக்கிய, என்ன விஷயம்? நாளையில இருந்து ஆடி மாசம் ஆரம்பிக்குதுங்க. அதுக்கு என்ன செய்ய சொல்ற சாரதா? விளம்பரம் பண்ணணுங்கிறியா நமக்கு? நான் சொல்றதை கேளுங்க, திரும்ப திரும்ப கிண்டல் பண்ணிக்கிட்டேன். இங்க பாரு சாரதா, நீ சொல்ல வந்த விஷயம் என்னமோ சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு ஆடி மாசம் ஆரம்பிக்குது ஆரம்பிக்குதுன்னா எனக்கு என்ன புரியும்? ஏதாவது ஆபீஸ் வேலையா? பையனை கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது அனுப்பி வைங்க. இப்போ நமக்கு எந்த பிரான்ச்லயும் எந்த பிரச்சனையும் இல்லையேமா? ஆடி மாசங்கிற பிரச்சனை வந்துருச்சேங்க. இப்பவாவது உங்களுக்கு விஷயம் என்னன்னு புரியுதா, இல்ல மர மண்டைக்கு நான் சொல்லணுமா? புரிஞ்சிருச்சு சாரதா, பையனை இல்லாம மருமகளை அனுப்பி வைக்கிறதானே? இத நீங்க சொல்லணுமா? உங்களுக்கு முன்னாடியே இதை நான் செஞ்சேன். ஆனா ஃபாரின்ல இருந்து வந்த பொண்ணுக்கு இந்த ஆடி மாசம்னா என்னன்னு தெரியாம ஃபாரின்ல இருந்து வந்த பொண்ண நமக்கு இஷ்டம் இல்லாம பையன் கட்டிக்கிட்டான். அதனால நம்ம எல்லாரும் திட்டம் போட்டு அவளை வெளியே துரத்திட்டோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டா. எஸ்ஐ அரவிந்த் வீட்டுக்கு வந்தாரு தெரியுமா? அப்படின்னு சாரதா சொல்ல சொல்ல பிரசாத் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாரு. எவ்வளவு நடந்துருச்சு பாத்தீங்களா? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. ஆடி மாசம் முடியற வரைக்கும் பையனை எங்கேயாவது அனுப்பி வைங்க. இந்த மருமகளுக்கு ஆடி மாசத்தை பத்தி புரிய வைக்க முடியல. தினமும் அவன் அனாமிகாக்கு போன் போடுவான். ரெண்டு பேரும் தினமும் போன்லயே பேசிக்கிட்டோங்க. இரு, பையனை கூப்பிட்டு பாக்குற அப்படின்னு சொல்லி போன் பண்ணாரு. ஹெச்ஆர்னு போர்டு இருக்கிற ரூம்ல ரமேஷ் உட்கார்ந்துகிட்டு இருந்தான். அப்போ அவனோட அப்பா பிரசாத் கால் பண்ணாரு. ஹலோ, டே ரமேஷா, என் கேபின்க்கு வா, உங்க அம்மா வந்திருக்கா, ஏதோ விஷயத்த பத்தி பேசணும்னு வந்திருக்காப்பா. இதோ இப்பவே வரம்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே, டென்ஷன் ஆகாதடா, ஒரு பிரச்சனையும் இல்ல, போனை வச்சுட்டு வாப்பா, நம்ம ரூம்லயே பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் போனை கட் பண்ணிட்டு பிரசாதோட கேபினுக்கு வந்தான். அங்க அவனோட அம்மாவும் இருந்தாங்க. என்னாச்சும்மா, ஏதாவது பிரச்சனையா? அனாமிகா ஏதாவது செஞ்சிட்டாளா? இல்லப்பா, நாளைக்கு ஆடி மாசம் ஆரம்பிக்குதுல்ல, நீயும் மருமகளும் ஒரு மாசம் தள்ளி தள்ளி இருக்கணும். நீ அனாமிகாக்கு புரியுற மாதிரி ஆபீஸ் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாரின் போயிடுப்பா, மறுபடியும் வான்னு சொன்னதுக்கு அப்புறம் வா அப்படின்னு சாரதா சொன்னதும் ரமேஷ் அமைதியா நின்னான். வேற வழி இல்லடா, இது காலங்காலமா கடைபிடிச்சுக்கிட்டு வர ஒரு வழக்கம், நமக்கு வேற வழியும் இல்லையே, நீ வெளிநாடு போய் தான் ஆகணும். சரிங்கப்பா, மம்மி நீங்க வீட்டுக்கு போங்க,
அதுக்கப்புறம் நான் அனாமிக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். நீங்கள் கிளம்புங்கம்மா, இல்லைனா மறுபடியும் அவளுக்கு டவுட் வரும். ஆமாப்பா, நான் போனதுக்கு அப்புறமே பண்ணு அப்படின்னு சொல்லி சாரதா அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. ஃபாரின் பொண்ணு அனாமிகா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா. சாரதா மௌனமா அவங்களோட ரூமுக்கு போனாங்க. அனாமிகா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவளோட செல்போன் அடிக்க ஆரம்பிச்சது. ஹலோ ரமேஷ். ஹலோ அனாமிகா, நான் ஆஃபீஸ் விஷயமா ஃபாரின் போறேன். அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு நான் கால் பண்றேன். டேக் கேர். நானு உங்களோட வரேன். இல்ல அனாமிகா, திஸ் இஸ் ஆஃபீஸ் வர்க், சோ நானே போய்க்கிறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா மாம் அண்ட் டாட் இஸ் தேர், அவங்க உன பார்த்துப்பாங்க, அவங்கள கேட்டுக்கோ. ஆர் எல்ஸ் நான் ரமேஷ் கிட்டயே போயிடுவேன்னு சொல்லிக்கோ, பரவாயில்ல. ஓகே ரமேஷ், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் போனை கட் பண்ணிட்டான். மறுநாள் காலையில் பிரசாத் ஆஃபீஸ்க்கு போகும்போது, அங்கிள் டோன்ட் கோ டு தி ஆஃபீஸ் டுடே. ஆஃபீஸ்க்கு போகாம வேற எங்க போ சொல்றமா? எனக்கு இன்னைக்கு கார்ல ரைட் போகணும்னு இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கோங்க, நான் கார் எடுத்துட்டு ஜாலியா ரைட் போறேன். சிட்டி முழுக்க நம்ம ரோம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் பையனுக்காக வேற வழி இல்லாம பிரசாதும் சாரதாவும் ஒத்துக்கிட்டாங்க. ஃபாரின் பொண்ணு அனாமிகா ரோட்ல ஸ்பீடா காரை ஓட்டிக்கிட்டு போனா. பின் சீட்ல உட்காந்துகிட்டு இருந்த சாரதாவும் பிரசாதும் டென்ஷனா இருந்தாங்க. ஏண்டிமா இவ்ளோ ஸ்பீடு தேவையா? மெதுவா போமா, உயிரே போயிடும் போல இருக்கு. திஸ் இஸ் ஜஸ்ட் எ சாம்பிள் அத்த, எங்கேயாச்சும் கார் ரேஸ் நடக்குதுன்னா சொல்லுங்க, அங்க போய் என்னோட ஸ்பீடு என்னன்னு காட்டுறேன். இந்த ஊர்ல அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, மெதுவா போமா. நீங்க வாண்டடா சொல்ல மாட்டீங்க, இப்படியெல்லாம் பண்ணா I'll go back to my ரமேஷ் அப்படின்னு சொன்னதும் சாரதா தம்பதிக்கு ஒண்ணுமே புரியல. நீ சொல்றத நான் இன்னும் நம்பலல்ல, வேணும்னா உன் மாமாவை கேளு, சொல்லுவார். எஸ் மை டியர், இந்த ஊர்ல அந்த மாதிரி கார் ரேஸ் எதுவும் எங்கேயும் நடக்கலமா. ஓகே அங்கிள், ஐ வில் பிலீவ் யுவர் வேர்ட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தைகளை நம்புறேன்னு சொன்னான். ஒரு ஷாப்பிங் மால் கிட்ட வந்தாங்க. அனாமிகா அந்த ஷாப்பிங் மால் வாசல்ல காரை நிப்பாட்டினா. அத்த ஷாப்பிங் செய்யறதுக்கு ஒத்துக்கிறீங்களா? இல்லனா ஐ வில் கோ பேக் டு மை ரமேஷ். ரமேஷ் கிட்டலாம் போக வேண்டாம், ஷாப்பிங்கே போலாம், வா போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனாமிகாவோட அந்த ஷாப்பிங் மால்குள்ளார போனா. பிரசாத் கார்லயே உட்கார்ந்திருந்தாரு, பையன் ரமேஷோட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அனாமிகா ஷாப்பிங் மால்ல இருந்து சந்தோஷமா வெளியில வந்தா. சாரதாவோ நிறைய துணி பைகளை எடுத்துக்கிட்டு ரொம்ப களைப்பா பின்னாடியே வந்தாங்க. என்ன சாரதா மொத்தமா அள்ளிட்ட போல இருக்கு. மன்னிக்கணுங்க, இது எல்லாமே மருமகளோடது அப்படின்னு சொன்னதும் பிரசாத் மறு வார்த்தை பேசவே இல்ல. எல்லாரும் கார்ல அப்படியே உட்கார்ந்திருந்தாங்க. அனாமிகா காரை வீட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தா. அத்தை இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், நாளைக்கு நம்ம வேற ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கலாம் ஓகே? வா இஷ்டம்மா அப்படின்னு மாமியாரும் மருமகளும் ஒப்பந்தம் போட்டுட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சதும், அத்தை நம்ம ஒரு ஹாலிவுட் மூவிக்கு போலாம். இங்கிலீஷ் படமா? எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதேம்மா, அதுல எனக்கு எதுவுமே புரியாதே. எனக்கு தான் தமிழ் தெரியுமே, நான் அந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன், இல்லனா ஐ வில் கோ பேக் டு மை ரமேஷ் அப்படின்னு சொன்னதும் சாரதா சினிமா பாக்குறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆபீஸ்ல இருந்த பிரசாத், ஓ போடா, இன்னைக்கு ஒரு நாள் இந்த அனாமிகாவோட ஆடி மாச அகோரத்துல இருந்து இன்னைக்கு தப்பிச்சாச்சு. இன்னைக்கு எப்படியோ ஆபீஸ்க்கு வந்துட்டதுனால இன்னைக்கு அவ என்ன கேட்டாலும் சாரதா மட்டும்தான் இன்னைக்கு அதுக்கு பலியாகணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இப்படி ஆடி மாசம் முடியற வரைக்கும் அவளுக்கு தேவையான எல்லாத்தையுமே மாமியாரும் மாமனாரும் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒருவேளை ஏதாவது செய்ய தவறிட்டா ஆடி மாசத்தோட சம்பிரதாயத்தை பிரேக் பண்ணி என்னோட ரமேஷ் கிட்ட திரும்ப போயிடுவேன்னு மிரட்டிக்கிட்டே இருந்தா. அத்தையும் மாமாவும் மருமக என்னெல்லாம் கேக்குறாளோ அது எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்படி மாமியார மருமக கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தா. ஒரு வழியா ஆடி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரமேஷ் வீட்டுக்கு வந்தான். அப்போதான் சாரதாக்கும் பிரசாதுக்கும் மூச்சே வந்தது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். சின்னதா தூரல் போட்டுக்கிட்டு இருக்கும்போது மூணு மாடி கட்டடத்துல உட்கார்ந்திருந்த சாரதா தம்பதி சோஃபால உட்காந்துக்கிட்டு சூடா டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏழை மருமக அனாமிகா தன்னோட புருஷன் ரமேஷையும் தன்னோட குழந்தைங்க ஹரிஷ் பவ்யாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டு முன்னாடி வந்தா. லான்ல இருந்த பூச்செடிகளுக்கு மழையில கூட தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்த மங்கா அனாமிகாவோட குடும்பத்தை பார்த்தா. நல்லா இருக்கியா மங்கா? அதை எப்படி சொல்றதுப்பா, உனக்கும் குழந்தைங்களுக்கும் சேவை செய்ய முடியலையேன்னு கவலையா இருக்கேன். சரி அதற்கட்டும், இவ்வளோ மழையிலையும் செடிகளுக்கு ஏன் மங்கம்மா தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க?
மழை பெஞ்சாலும் இடி இடிச்சாலும் செடிக்கு தண்ணி ஊற்றியே ஆகணும்னு பெரியம்மா எனக்கு கட்டளை கொடுத்துருக்காங்க தம்பி. பெரியம்மா சொல்லிட்டாங்கன்னா அதை செஞ்சுதான் ஆகணும். செஞ்சுக்கோ மங்கம்மா. நீங்கள் வந்திருக்க விஷயத்த நான் பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சாரதா கிட்ட வந்தா. பெரியம்மா, ரமேஷ் தம்பி குடும்பத்தோட வீட்டுக்கு வந்திருக்காருமா அப்படின்னு சொன்னதும் சாரதா கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாங்க. பிரசாதும் பயங்கர சந்தோஷப்பட்டு பிரகாசமானாரு. பேரனும் பேத்தியும் வந்திருப்பாங்க, நான் உடனே போய் பார்க்கணும். ரொம்ப நாளா அவங்க ரெண்டு பேரும் என் கனவுல வந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னதும் சாரதா அவரை ஒரு முறை முறைச்சாங்க. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். முதல்ல பையன் எதுக்கு அவங்கள எல்லாம் எங்க கூட்டிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னதும் பிரசாதுக்கு பயங்கர கோபம் வந்தது. அதே கோபத்தோட, என்ன பேசிக்கிட்டு இருக்க சாரதா, மருமக அனாமிகா மேல உனக்கு அப்படி என்னதான் கோபம் சொல்லு. அவங்கள வீட்டை விட்டு துரத்தி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, சுமாரா 10 வருஷம் ஆகுது சாரதா, இன்னும் அவங்க மேல உனக்கு கோபம் போகலையோ? எப்பவும் அவங்க மேல இருக்கிற கோபம் போகாதுங்க. போகணும் சாரதா, போகணும். நமக்கு காலம் ஆக ஆக வயசு ஆகிக்கிட்டே போகுது. நான் ஒன்னு குமரன் ஆகல, நீ ஒன்னு குமரி ஆகிட்டு வரல, ரெண்டு பேரும் கிழவன் கிழவி. இன்னைக்கு நம்ம கை கால் நல்லா இருக்கிறதுனால அவங்க தயவு தேவையில்லாம இருக்கலாம், ஆனா நாளுக்கு நாள் வயசு நெருங்கிக்கிட்டே வருது சாரதா, அவங்க தயவு நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, நான் கேக்கறதா இல்ல. நீங்க போயே பையன் எதுக்கு குழந்தைங்களோட இங்க வந்திருக்கான்னு கேளுங்க, போங்க அப்படின்னு சொன்னதும் பிரசாத் சந்தோஷமா சாரதாவோட கோபத்தை கண்டுக்காம வீட்டு வாசலுக்கு வந்தாரு. பிரசாத்துக்கு வெளியில மழை பெஞ்சுகிட்டு இருக்க விஷயம் அப்பதான் தெரிய வந்தது. அனாமிகா, ரமேஷா, ஏன் நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்கடா, வெளியே மழை பெய்யுது பாருங்க, உள்ள வீட்டுக்குள்ள வந்து பேசிக்கலாம். இப்படியே மழையில எவ்வளவு நேரம் நிக்க போறீங்க அப்படின்னு பிரசாத் சொன்னதை சாரதா கேட்டாங்க. அப்ப கோபமா இப்படி சொன்னாங்க. பையனையும் பையன் பெத்ததுங்களையும் மட்டும் உள்ள கூட்டிடுவாங்க அப்படின்னு சாரதா சொன்னதும் ரமேஷும் அனாமிகாவும் எதுவும் சொல்லாம அப்படியே நின்னுட்டு இருந்தாங்க. நான் உள்ள வரலப்பா, நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அனாமிகா தான் எனக்கு கூட்டிட்டு வந்தா. நாங்க இங்கிருந்து போய் 10 வருஷம் ஆகியோ அம்மாக்கு கோவம் இன்னும் போகல, இனிமே போகுங்கிற நம்பிக்கை கூட எனக்கு இல்லப்பா. டே, உங்க அம்மாவோட கோவத்தை ஒதுக்கி வை. இப்ப நீ வந்திருக்கிற விஷயம் என்னன்னு சொல்லுப்பா. தாத்தா, நாளைக்கு எனக்கு பர்த்டே, வீட்டுல நாங்க கேக் கட் பண்ண போறோம், அதுக்கு நீங்களும் பாட்டியும் வரணும். ஆமாப்பா, நாளைக்கு ஹரிஷோட பர்த்டே, வீட்டுல சின்னதா பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நீங்க கண்டிப்பா வரணும். கண்டிப்பாப்பா, நான் வந்துடுறேன். என் பேரனோட பிறந்த நாளுக்கு நான் வராம எப்படி? கண்டிப்பா வரேன்ப்பா. நீங்க வந்தா மட்டும் பத்தாது, பாட்டியையும் கூட்டிட்டு வரணும். இந்த வார்த்தைய உள்ள போய் பாட்டி கிட்ட நீயே சொல்லுடா அப்படின்னு பிரசாத் சொன்னதும் குழந்தைங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா உள்ள ஓடி வந்தாங்க. குழந்தைங்க உள்ள ஓடி வந்தது மட்டும் இல்லாம சாரதாவோட கைய ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சுக்கிட்டாங்க. அப்போ சாரதா மனசு கரைஞ்சது. அத கவனிச்ச பிரசாத், கோபம் தாபம் எல்லாம் வாழ்க்கையில சகஜம்தான், ஆனா நிலையா இருக்கிறது அன்பு பாசம் மட்டும்தான். போத நிப்பாட்டுறீங்களா, என் காதுல எதுவும் விழல. ஏ மங்கம்மா, குழந்தைங்களுக்கு அந்த சின்ன கொடைய கொண்டு வந்துட்டா அப்படின்னு சொன்னதும் மங்கா சின்ன கொடைகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. பசங்களா, நனையாம வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து சாரதா அனுப்பி வச்சாங்க. குழந்தைங்க கொடையை எடுத்துக்கிட்டு வாசலுக்கு வந்தாங்க. சரிங்கப்பா, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷும் குழந்தைங்களும் அனாமிகாவும் அந்த மழையில அங்கிருந்து கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் சாயந்தரம் வரைக்கும் கூட மழை நிக்காம பெய்ந்துகிட்டே இருந்தது. தன்னோட பேரன் ஹரிஷ் பிறந்தநாள பத்தி சாரதாவும் பிரசாதும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மழையில கண்டிப்பா அவங்களோட வீட்டுக்கு போய் ஆகணுமா சொல்லுங்க. சாரதா, நான் அவங்களோட வீட்டுக்கு போறது மருமக செய்யற கோங்குரா மட்டனுக்காக இல்லம்மா, என் பேரனுக்காக, அவனோட பிறந்த நாளுக்காக. இன்னைக்காவது அவன் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? சரிங்க, பிறந்த நாளுங்கிறதால என் மனசு கூட ஒத்துக்குது. போயிட்டு வாங்க, போயே மனசார பேராண்டிய ஆசிர்வாதம் பண்ணிட்டு அப்புறம் வாங்க. அங்க சாப்பிடாதீங்க, அங்கிருந்து எதையும் வீட்டுக்கு கொண்டு வராதீங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? சரி சாரதா, இது என்ன மழையோ என்னவோ நேத்துல இருந்து பெஞ்சுகிட்டே இருக்கு. பார்த்து போயிட்டு வாங்க. அந்த வீட்டுக்கு போற வழி மண் வழி, ஒரே சேரும் சகதியமா இருக்கும். ஐயோ சாரதா! பிரசாத் அங்கிருந்து கொடைய பிடிச்சுக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு நடந்து போனாரு. மண் வீட்டுல ஒரு மூலையில இருந்த கிச்சன்ல
அனாமிகா கையில டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு நின்னுட்டு இருந்தா. தம்பி ஹரீஷ், பாப்பா பவ்யா, ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க வாங்க அப்படின்னு குழந்தைங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டா அனாமிகா. ஹரிஷும் பவ்யாவும் சேர்ந்து அனாமிகா கிட்ட வந்தாங்க. என்னாச்சு மம்மி, கூப்பிட்டீங்களா? குழந்தைங்களா, இந்த டிஃபன் பாக்ஸ்ல உங்க பாட்டிக்கு ரொம்ப பிடிச்ச கோங்குரா மட்டனை வச்சிருக்கேன், பையில போட்டு தரேன், ஜாக்கிரதையா கொண்டு போய் தாத்தா கிட்டயும் பாட்டி கிட்டயும் குடுக்கறீங்களா? சரிங்க மம்மி, நேத்து பாட்டி கொடுத்த கொடைய குடுக்கறீங்களா, அதை வச்சுக்கிட்டு நானும் தங்கச்சியும் போயிட்டு தாத்தா பாட்டி கிட்ட இதை கொடுத்துட்டு வரோம். இது பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எஸ்ஐ அரவிந்த் அந்த ஊருக்கு வந்து மைக்கில் சத்தமா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க, தொடர்ந்து பெய்துகிட்டு இருக்க மழையால அணையிலிருந்து வெள்ள நீர் வெளியேறிக்கிட்டு இருக்கு. உங்களோட ஊரு பள்ளத்தாக்கல இருக்கிறதால இது மூழ்கி போற அவகாசம் இருக்கு. எல்லாரும் கிளம்புங்க, முடிஞ்ச வரைக்கும் தூரமா இங்க இருந்து போயிடுங்க, சீக்கிரம் அப்படின்னு எஸ்ஐ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதை கேட்ட அனாமிகா குழந்தைங்களை எங்கேயுமே போக விடல. ரமேஷும் அனாமிகாவும் குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு சாரதாவோட வீட்டுக்கு போனாங்க. டென்ஷனோட பிரசாத் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாரு. சாரதா, வெளியே சொன்னது கேட்டியா? நமக்கு ஒண்ணு இல்லங்க, நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனாமிகா ரமேஷ் குழந்தைங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. அத்தை, பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, மழை பயங்கரமா வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, வீடு கூட இருக்குமோ இருக்காதோ. சாரதா, மருமக சொன்ன மாதிரி வீட்டை விட்டுட்டு போயிடுவோம் வா. நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வரமாட்டேன், நீங்க போனோம்னா போய்க்கோங்க. பசுங்களா, நம்ம இந்த இடத்த விட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு பிரசாத் அங்க இருந்து கிளம்பி போனாரு. வீட்டை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க. போங்க, எல்லாரும் கிளம்பி போங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில நின்று பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகா எல்லாரையும் உயரமான மலை பிரதேசத்துக்கு கூட்டிகிட்டு வந்தா. எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் இந்த மலை மேல எல்லாம் வராதுங்க, நம்ம இந்த இடத்துலயே இருந்தோம்னா பாதுகாப்பா இருந்துக்கலாங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. மருமகளே, கொஞ்சம் உன் மாமியார்கிட்ட போய் பாருமா. எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்களே, சரி உங்களுக்காக நான் இன்னொரு தடவை போயிட்டு வரமாமா அப்படின்னு சொல்லி சாரதா கிட்ட வந்த அனாமிகா. சாரதா மொட்டை மாடியில நின்னு கீழே பெஞ்சுக்கிட்டு இருக்க மழையையும் பெருக்கிக்கிட்டு இருக்க வெள்ளத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயையோ, பக்கத்து வீடு இதை விட உயரம், வெள்ளம் அந்த வீட்டையே மூழ்கடிச்சிடுச்சே. அப்பவே மகனும் மருமகளும் சொன்னாங்க, நான் தான் கேட்காம அடம் பிடிச்சேன், இப்ப ரொம்ப தாமதமாயிடுச்சு. அவங்க எங்க இருக்காங்களோ, எப்படி இருக்காங்களோ, எவ்வளோ கூப்பிட்டாலும் என் குரல் அவங்க யாருக்கும் சுத்தமா கேட்கவே கேட்காது, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சாரதா பயந்து போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள மருமக அனாமிகா வந்துட்டா. வந்துட்டியா மருமகளே? வராம உங்களை அப்படியே விட்டுட்டு இங்க இருந்து போயிடுவேன்னு எப்படி நினைச்சிங்க அத்த? நீ ஏழை மருமக மட்டும் இல்ல, பெரிய மனசுள்ள பொண்ணும் கூட. அத்த வாங்க வாங்க, முதல்ல இங்க இருந்து நம்ம போயிடுவோம் அப்படின்னு மாமியார் சாரதாவையும் காப்பாத்தி அந்த உயரமான மலை மேல கொண்டு வந்து நிறுத்தினா அனாமிகா. எல்லாரும் சாரதாவை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. கொடையோட உதவியால நனையாம அங்க பாதுகாப்பா இருந்தாங்க. வெள்ளம் வடைஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து சாரதா வீட்டுக்கு வந்தாங்க. போயிட்டு வரும்பா. எங்கப்பா போறீங்க, எங்கேயும் போக கூடாது, எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு சாரதா சொன்னதும் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா அங்கேயே இருந்தாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளால மாமியாரும் மருமகளும் பிரிஞ்சு இருந்தாலும் மழை வெள்ளம் அப்படிங்கிற ஒரு இயற்கை உபாதை வந்து இந்த மாமியார் கிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது, மருமகளை அவங்களோட சேர்த்து வச்சுது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய்.